வணக்கம் ரசிகர்களே, இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது மே மாசம் ரெண்டாவது வாரத்துடைய வீக்லி டாப் டென் கவுண்டர் தான். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு டிஸ்க்ளைமர், ஏன்னா மம்முட்டி இது புலுன்ட்டு ஒரு படம் வந்து மலையாள படம் தான், அது சோனிலி ஓடிடில தமிழ்ல வந்திருக்கு. இருந்தாலும் அதை நம்ம கவுண்டர்ல எடுத்துக்கல, டப்பின் படமா பார்த்து நெக்ஸ்ட் வீக் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னு பார்த்துட்டு யோசிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் வீக்லயும் நிறைய படங்கள்லாம் வந்திருந்தது, இல்ல நம்ம அக்கா குருவியே கவுண்டர்னே பண்ணல, பட் அந்த படம் ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூ வாங்கியிருந்து ஆனா தியேட்டர்கள் வழக்கம் போல தூக்கிட்டாங்க. சின்ன படமா இருக்கிறனால அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு சிறந்த படமா நம்ம பார்த்தாலும் தியேட்டர்கள் ஆடியன்ஸை எந்த அளவுக்கு ரசிக்க வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அப்புறம் சர்க்காரி வாரி பாட்டான்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் பாபோட தெலுங்கு படம் ஒன்று வந்திருக்கு. அந்த படம் தமிழ்ல வந்திருந்தா மேபி கவுண்டர் பண்ணிருக்கலாம், பட் தெலுங்குலயே வந்திருக்கிறனால நம்ம RRR KGF புஷ்பா இந்த மாதிரி வந்து கவுண்டர் பண்ண முடியாம போயிடுச்சுன்றதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரி, டிஸ்க்ளைமரை முடிச்சிட்டோம். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப லேட்டஸ்டா வந்து நிறைய திரைப்படங்கள் வந்துட்டு இருக்கனால வீக்லி டாப்பிங்கோட இல்ல வார வாரம் வந்து நிறைய படங்கள் நிறைய இடங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. சோ நம்மளுடைய எல்லா விடையும் பாத்துருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து எங்கேஜா இருக்கும் சொல்லிட்டு நம்ம மே மாசம் ரெண்டாவது வாரத்துடைய வீக்லி டாப்பிங்கோட இல்ல என்னென்ன படங்கள் என்னென்ன இடத்தை பிடிச்சிருக்கிறத போய் பாத்துருவாங்களா. நம்ம கவுண்டர்ல பத்தாவது இடத்துல பார்க்க போற படம் ஓ மை டாக். அமேசான் பிரைம்ல வந்த இந்த ஓ மை டாக் படத்தை பத்தி நம்ம நிறையவே பேசியிருப்போம். சோ நம்ம நெக்ஸ்ட் கவுண்டர் பார்ப்போம். நம்ம கவுண்டர்ல ஒன்பதாவது இடத்துல பார்க்க போற படம் கூகுள் குட்டப்பா. இந்த படம் லாஸ்ட் வீக் தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருந்து நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த படத்துக்கு வந்துட்டு இருக்கு. சோ கூகுள் குட்டப்பா எதிர்பார்த்த விட பெருசாங்கிறத விட லைட்டா கம்மியாவே பண்ணிருக்குன்னு சொல்லலாம் சாட்டிஸ்பைட் ஆடியன்ஸ். அதனாலே இந்த படம் வந்து லாஸ்ட் வீக் விட தியேட்டருங்கிறது குறைஞ்சுதான் இருக்கு இந்த வாரம். நம்ம கவுண்டர்ல எட்டாவது இடத்துல பார்க்க போற படம் விசித்திரன். விசித்திரன் படத்தை பத்தி நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லிருப்போம், மலையாள படம் ஜோசப்போட டப்பிங் சொல்லிட்டு. லாஸ்ட் வீக் டாப் டென்ல வந்து நம்ம கூகுள் குட்டப்பாவோட கீழே தான் வந்து ஜோசப் விசித்திரன் படத்தை வச்சிருப்போம். ஏன்னா தியேட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கூகுள் குட்டப்பாவோட விசித்திரன் கம்மியா இருந்து இந்த வாரமும் பாத்தீங்கன்னா விசித்திரனை விட கூகுள் குட்டப்பாக தான் தியேட்டர் ரேஞ்சுன்றது அதிகமா இருக்கு. பட் மூவி ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து மலையாள டப்பிங் தான். ஆனா விசித்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஜோசப்பை விட கொஞ்சம் இதுவா பண்ணியிருந்தாலும் இந்த படம் பரவாயில்ல, ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்பவே எங்கேஜா இருக்கு. அதெல்லாம் ஆர்கே சுரேஷ் இருக்க மார்க்கெட்டுக்குலாம் இந்த படம் செகண்ட் வீக் வந்து ஏதோ ஒரு தியேட்டர்ல ரன் ஆகுதுன்றதே ஒரு பெரிய விஷயம். அது இந்த கதைக்கு கிடைச்ச சக்சஸ். சோ த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் பாக்கிறவங்க கண்டிப்பா இந்த படம் எந்த வகையிலும் அவங்களை ஏமாத்தாதுன்றதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர்ல ஏழாவது இடத்துல ரெண்டு படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் பீஸ்ட். பீஸ்ட் படம் இந்த வாரம் ஓடிடி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் தியேட்டரிகள்ன்றது பாத்தீங்கன்னா 25 நாள்லாம் கடந்தும் பீஸ்ட் படம் எஸ்பெஷலி நெகட்டிவ் ரிவ்யூ வேற லெவல்ல வாங்கியிருக்கு. ஆனாலும் தியேட்டரிகள்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கணிசமான தியேட்டர் கிடைச்சிருக்கு இந்த வாரமும். எஸ்பெஷலி இந்த பீஸ்ட் படம் இவ்வளவு டைட் ஷெட்யூல்லையும் வந்து ரொம்பவே ஈஸியா நிறைய தியேட்டர்ல ஸ்ட்ரகிள் பண்ணிடுச்சு. பட் இந்த வாரம் அந்த பெரிய படத்தினால இந்த படம் வாஷ் அவுட் ரேஞ்சுக்கு இருக்கும், இல்ல ஏதோ ஒரு தியேட்டர்ல போட்டு ஓட்டுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருந்தது எனக்கு. பட் விஜய் வந்து ஒன் மோர் அவரோட ஸ்ட்ரென்த் நிரூபிச்சிருக்காரு தான் சொல்லணும். ஏன்னா படம் வந்து ஓரளவுக்கு புக்கிங் மைல்டா இருந்துட்டு இருக்கிறதுனால சில தியேட்டர்கள் இந்த படம் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 30 நாளைக்கு மேல ஆகியும் பீஸ்ட் வந்து வாஷ் அவுட் வரலங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே ஏழாவது இடத்துல பார்க்க போற படம் RRR. RRR படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 50 நாள் ஆக போது. ஆக்சுவலி பீஸ்ட விட ஒரு 3 வாரம் முன்னாடி இந்த படம் வந்திருக்கும். ஆனா பீஸ்ட் ரேஞ்சுக்கு இந்த படத்துக்கும் தியேட்டர்கள்ன்றது இன்னைக்கு ரேஞ்சில் ஓடிட்டு தான் இருக்கு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அதுக்கு வந்து நம்ம இந்த படத்தோட பிரம்மாண்டத்தை ஈஸியா சொல்லியே ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து RRR படம் வந்து வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. ஸோ ஒரு தியேட்டரிகள் பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே பெட்டரா இருக்கிறனால தான் பீஸ்ட் படம் வந்து ஒரு 3 வாரம் தள்ளி வந்திருந்தாலும் ரெண்டு படத்தையும் ஒன்னா சேர்த்து கொண்டு பண்றோம். நம்ம கவுண்டர்ல ஆறாவது இடத்துல பார்க்க போற படம் ரங்கா. இந்த படத்தில் சிபிராஜ் ஹீரோவா பண்ணிருக்காரு. படம் வந்து நாளைக்கு May 13 தான் வரப்போது. எக்ஸ்பெக்டேஷன் அடிப்படையில் தான் இந்த படத்தை கவுண்டர் பண்றோம். ஆக்சுவலி ரங்கா வந்து ஒரு புது படமா இருந்தாலும் சிபிராஜுக்கு வந்து கபடதாரி வந்து ஒரு நல்ல படமா வந்து தியேட்டர்ல பெருசா வந்து ஓடலன்னு சொன்னாலும் நல்ல படமா ரெஸ்பான்ஸ் எடுத்தது. அந்த மாதிரியான ஒரு ஜானர்ல தான் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும் பொழுது தெரியுது. ஸோ படம் வந்ததுக்கு அப்புறம் தான் படம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்பைட் பண்ணுது. தியேட்டிகல் பெர்ஃபார்மன்ஸ் சிபிராஜுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து ரிவ்யூ அப்புறம் ஆடியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீக்ல எந்த இடத்துல இருக்குன்றத பார்ப்போம். இந்த வாரம் நம்ம இந்த கவுண்டர் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரைலர் வந்து நல்ல ரேஞ்சில் இருக்கிறனால ரெஸ்பான்ஸ் நல்லா எடுத்துருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் RRR அண்ட் பீஸ்ட் இந்த ரெண்டு படங்களோட தியேட்டர் வந்து இந்த படத்துக்கு அதிகமாக இருக்கு. ஆக்சுவலி புது படத்துக்கு இது ரொம்பவே கம்மியான தியேட்டர் தான், பட் அந்த ரெண்டு படங்களோட இது அதிகமாக இருக்கு புது படம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வாரம் கவுண்டர் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர் அஞ்சாவது இடத்துல பார்க்க போற படம் ஐங்கரன். ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்க இந்த படம் பல நாளாக வருதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி போன வாரம் கூட வருதுன்னு ரிலீஸ் பண்ணி ப்ரெஷோலாம் போட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு May 12 தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு தியேட்டர்களில் அஃபிஷியலாக. இந்த படத்தை ஈட்டி எடுத்த ரவி அரசு டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஈட்டியும் ஒரு நல்ல படம் தான். அதே மாதிரி இந்த படமும் வந்து ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்டாகவே எடுத்திருக்காரு. பட் ஈட்டியை விட இங்கே ஆக்ஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஈட்டி அதர்வா வந்து ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும், அவரோட ஃபிசிக்கலுக்கு ரொம்பவே சூட் ஆகும். ஆனால் இங்கே ஜிவி பிரகாஷ்னு பார்க்கும்பொழுது அவரோட ஃபிசிக்கல் ரொம்பவே கம்மி, பட் அவருக்கு இவ்வளோ ஆக்ஷன் கொடுத்துருக்குறதுன்றது கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கு. பட் ஜிவி வந்து அந்த கேரக்டர் அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாகவே பண்ணியிருக்கிறது. படத்தோட நம்ம பார்க்கும்பொழுது இட்ஸ் ஓகேங்கிற மாதிரி போயிடலாம். பட் ஜிவியை தனியாக பார்த்த
பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு அவர் தனியாவே தெரியறாரு. டைரக்டர் ரவி அரசு ஒரு புரட்சிகரமான ஆக்சன் கமர்ஷியல் படத்தை எந்த அளவுக்கு பிரசன்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டடா பண்ணியிருந்தார்னா இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். ஐங்கரன் படம் 4 வருஷத்துக்கு மேல வந்து படம் எடுத்து அந்த ஒரு போராட்டம்லாம் இருந்தது. அதனால தியேட்டரிக்கல்றது பார்த்தீங்கன்னா ஜி பிரஸ் மார்க்கெட்லாம் இப்போ வந்து பேச்சுலர்லாம் இட்டு கொடுத்து இருந்தாலும் செல்ஃபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லேயே தூக்கிட்டாங்க. அது மாதிரி டஃப் ஷெடியூல் இருக்கும்போது தியேட்டரிக்கல்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தியேட்டரிக்கல் கொடுத்துருக்காங்க. ரங்கா விட ரொம்பவே பெருசு தான். நம்ம கவுண்டர் உள்ள 4 தடத்திலையும் 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் சாணி காகிதம். இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ராக்கிலாம் பார்த்துட்டு அப்படின்னு நினச்சி நம்ம பெருசாக யோசிச்சிட்டோம். பட் படம் வந்து மேக்கிங் என்னவோ அருண் மாதேஸ்வரன் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நார்மலான ஒரு படம் தான். ஸோ ஆயுதங்களையும் ரத்தத்தையும் அதிகமாக காட்டி ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங்கில் எடுத்துட்டா படம் ஓடும் நினச்சி அருண் மாதேஸ்வரன் நினச்சிட்டு இருக்கிற போல இருக்கு. ஆனால் என்னைக்குமே நம்ம சினிமாவோட ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே மட்டும் தான். அப்படி பார்க்கும்பொழுது இது பழைய மாவில் புதுசாக ஒரு எண்ணெயை ஊற்றி சுட்ட தோசை தான். எண்ணெய் மேலே கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக தூவி கொஞ்சம் காட்டாக கொடுத்துருக்காரு. நம்ம கவுண்டரில் இதே 4 தடத்தில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் டானாக்காரன். டானாக்காரன் படத்தை பற்றி நம்ம நிறையவே பேசியிருப்போம். ஒரு நல்ல ஒரு படைப்பாக வந்து நிறைய ரசிகர்கள் வந்து கவர்ந்துட்டுருன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஹாட்ஸ்டாரில் வந்து Top10 டுடே அப்படிங்கிற மாதிரியான சில விஷயம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த படம் Top 2 இருந்துகிட்டு இருக்கு ஹாட்ஸ்டாரை பொறுத்த வரைக்கும். இதை ஜஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷனாக தான் சொல்கிறோம். பட் இந்த படத்தோட ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் தான் வச்சு நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆகி 1 மாதத்துக்கு மேலே ஆகிட்டாலும் இந்த அளவு கவுண்டர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம கவுண்டரில் 3வது தடத்தில் பார்க்க போகிற படம் காத்து வாக்கில் 2 காதல். இந்த படம் ரிலீஸ் ஆகி 3வது வாரம் தான் ஆகுது. நல்ல ஒரு ஸ்டார் காஸ்டிங்கில் பெரிய ஓப்பனிங் எடுத்திருந்தாலும் படம் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க தவிர இருக்கு. பட் படம் வந்து ஃபன்னாக கமர்ஷியலாக இருக்கிறனால பல இடத்துல ஓகே ரகத்தில் இருக்கவே தியேட்டரிக்கலில் வந்து இந்த படம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸில் இப்போ ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இது கரெக்டாக சொல்லணும்னா லாஸ்ட் வீக் கவுண்டர் பார்த்து தெரிஞ்சிருக்கும். முதல் வாரத்தை விட 2வது வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50% தியேட்டர்கிட்ட குறைச்சிட்டாங்க. 2வது வாரத்தில் இருந்த தியேட்டர்கள் இருந்த விட 3வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு 20% தியேட்டர்கிட்ட தான் குறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் பார்ப்போம் இந்த படம் அடுத்த வாரத்திலலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நம்ம கவுண்டரில் 2வது வாரத்தில் பார்க்க போகிற படம் KGF Chapter 2. KGF Chapter 2 ரிலீஸ் ஆகி 5வது வாரம் இது. இந்த படமும் 25 நாள் கடந்து கிட்டத்தட்ட 30 நாள் கிட்ட ஆக போகுது. பட் தியேட்டரிக்கல்றது பார்த்தீங்கன்னா KGF Chapter 2க்கு இன்னமும் பெட்டரான தியேட்டர் இருக்கு. ஆனால் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி புது படம் பழைய படம் சொல்லிட்டு அப் அண்ட் டவுனில் கொஞ்சம் மேலே ஏறி இருந்து. பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனாலும் 30 நாள் கழிச்சு ஒரு கன்னட படம் தமிழ் டப்பிங்கில் வந்து இந்த அளவுக்கு போதுனா இந்த படத்துடைய ஆக்ஷனையும் மாசியும் தாங்க சொல்லி ஆகணும். ஆக்சுவலி படம் எந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் மசாலா கமர்ஷியலாக எடுக்க முடியுன்றதை வந்து வேற லெவலில் புரிஞ்சு வச்சுட்டு பிரசாந்த் நீல இந்த படத்தை பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த படம் ஆக்ஷன் பிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 1 தடவை 2 தடவை 5 தடவை இல்லைங்க 10 தடவை பார்த்தா கூட சலிக்காத மாதிரியான ஒரு கதைக்களம் ஒரு படம் தான் இந்த KGF Chapter 2. ஸோ அதனால தான் 30 நாள் கழிச்சு அது கன்னட படமாக இருக்கட்டும் எந்த படமாக இருக்கட்டும் சொல்லிட்டு தியேட்டர்களில் இந்த அளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு KGF Chapter 2. நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் சிவகார்த்தியை நடிச்சிருக்க டான் படம். சிவகார்த்தியினை கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் படம் ரிலீஸ் ஆகி அந்த ஒரு வெற்றிக்கு அப்புறம் இந்த டான் வந்து நல்ல எக்ஸ்பெக்டேஷன்லேயே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோ ரேஞ்சில் பார்க்கும்பொழுது சிவகார்த்திக்கு 4வது டாப் மார்க்கெட் இருந்துருக்கு. ஆக்சுவலி ஒரு படம் தியேட்டர்கள் அதிகமாக ரிலீஸ் ஆகுதாகட்டும் படம் தியேட்டரில் புக் ஆகிறதாகட்டும் இது எல்லாமே சிவகார்த்திக்கு ரொம்பவே ஷார்ட் டைமில் ரொம்பவே பெருசாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கும்பொழுது இந்த டான் படம் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டேவாக இல்லைனாலும் தியேட்டர்களில் 4 மணி ஷோ போகிறது மட்டும் இல்லாமல் 2-3 தியேட்டர்களையும் மால்லாம் நிறையவே கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலி இன்னி ரேஞ்சில் தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட 600-800 தியேட்டர்கிட்ட இந்த டான் படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் May 13 நாளைக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கில் கண்டிப்பாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலி இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் அடிப்படையில் தான் பண்ணுறோம். சிவகார்த்திகேயன் ஒரு டாப் ஹீரோ, சேம் டைம் டான் படத்துக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் பற்றியில் இருக்கு அப்படின்றதுனால. ஏன்னா படத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ இதுவே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கலப்பிருக்கு. பட் இங்கே ஒரு மைனஸ் நடந்திருக்கு, அது மோஸ்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் டே இல்லை அப்படிங்கிறனால பெருசாக நம்ம சொல்லலாம். ஏன்னா ரெமோ படம் ரிலீஸ் ஆகிறது முன்னாடியே புக்கிங்லாம் வேறு லெவலில் வந்து ஃபுல் ஆகிடுச்சு. பட் இந்த டான் படத்துக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃபாக நிறைய ஷோஸ் வந்து காலியாக இருந்துட்டுருக்கு. ஆக்சுவலி இப்போ நீங்கள் விஜய், அஜித், ரஜினி இவங்க படம்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முதல் நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எந்த தேட்டருமே டிக்கெட் கிடைக்காது. பட் சிவகார்த்திகேயனுக்கு பார்த்தீங்கன்னா அது இந்த டான் படத்துக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நிறைய தேட்டர்களில் வந்து இந்த டான் படத்துக்கான புக்கிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் போயிட்டுருக்கு. பட் நாளைக்கு ஷோ ஆரம்பிக்கும் போது நிறைய இடங்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும் அப்படிங்கிறது ஆக்சுவலி இப்போ இருக்கிற கம்மியான புக்கிங்காக இருந்தாலும் சிவகார்த்திகேயன் மேலே இருக்க ஒரு ஓப்பில் அது நம்ப முடியுது. ஸோ நம்ம சிவகார்த்திகேயனோட டான் படம் எந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் நாள் அப்புறம் வீக்கெண்ட் அடுத்த வாரத்தில் எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்றத தியேட்டர்கள் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் படத்தோட ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் என்ன மாதிரி வந்திருக்கு இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வாரம் அனலைசிஸ் பண்ணி டான் படம் இந்த முதலிடத்துலேயே இருக்குமா இல்லை அடுத்த வாரம் வேறு ஏதாச்சும் கவுண்டர் உனக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்து தெரிஞ்சுப்போம்.